ஓம் ஸ்ரீ குருப்போ நம. அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ சங்கராபுரம் சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். லங்கணம் பரம ஔஷதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு இந்த சனாதன தர்மம் வழிகாட்டக்கூடிய விஷயங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் மனோவியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்புக்கு பெயர் மன்னிப்பதும் மறப்பதும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தது புறம் பேசாமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பார்த்தோம். அந்த தலைப்பில் பற்றி பார்த்த விஷயங்களுடைய இறுதியில் என்ன பார்த்தோம்னா, இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறது ஒரு மனப்புற்று நோய். அந்த புறம் பேசும் தன்மையை, இந்த மனப்புற்று நோய்க்கு எது அருமருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த புறம்பேசுதல் அப்படிங்கிற மனநோய்க்கான அருமருந்து எதுனா மன்னித்தலும் மறத்தலும் தான். நம்மளுடைய மனதினுடைய தன்மையை அடுத்தவர்களுடைய எதிர்மறையான செயல்களை தான் காமிக்கும். அதுதான் நம்ம மனசினுடைய இயல்பான தன்மை. ஒத்துவா என்ன நல்ல செயல் செய்தாலும் அவள் ஒரு சின்ன பிழை செய்துட்டா கூட அதை தான் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்மளுடைய மனது. நம்ம யாராவது ஒத்துவா நம்மளை காயப்படுத்திட்டானா, அவர் ஏன் நம்மை காயப்படுத்தினார் அப்படிங்கிறத யோசிக்காம, அவளை எப்படி திரும்ப காயப்படுத்துறது அப்படிங்கிற யோசனை தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மை ஒருவர் காயப்படுத்தும் பொழுது அவா கோணத்தில் போய் அவா ஏன் நம்மளை காயப்படுத்தினா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய தவறுகள் நமக்கு புரிய தொடங்கிடும். அடுத்தவருடைய மனநிலையிலிருந்து ஒரு விஷயத்தை அணுகாத பொழுது தான் எல்லா பிரச்சனைகளுமே உருவாகிறது. ஏன் அடுத்தவருடைய மனநிலையிலிருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னா, அப்போ தான் நம்முடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் காண்பிக்க முடியும். நாம் நம்முடைய தவறை நாம் உணர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது நமக்குள்ளேருந்தே நம்ம உணர முடியாது. நமக்கு வெளியில் போய் அடுத்தவாளுடைய மனநிலையிலிருந்து நம்முடைய தவறை அணுகும் பொழுது மட்டும்தான் நாம் பண்ண தவறு என்ன, அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். மனிதனுடைய இயல்பான தன்மை என்னென்னா, அடுத்தவர்களை மிக எளிமையாக மன்னிச்சுடுவாள். மனிதனுடைய இயல்பு தன்மை எல்லாரையும் நம்ம நல்லா பாருங்கோ. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பேரால் காயப்பட்டிருப்போம், ஆனால் எல்லாரையுமே நம்ம மன்னிச்சிருப்போம். ஆனால் மறந்திருப்போமா அப்படின்னா கிடையாது. அப்போது மன்னிப்பு அப்படிங்கிறது மறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நாம் மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாதியை மட்டும்தான் பண்ணுறோம். மன்னிக்கிறது அப்படிங்கிறத பண்ணுறோம். எதுக்காக அதுவும் மன்னிக்கிறோம்னா, அந்த துக்கத்திலேருந்து நாம் வெளியே வரத்துக்காக மன்னிக்கிறோம். உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறோமாங்கிறது கிடையாது. ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறது எப்படின்னா, மீண்டும் அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நினச்சே பார்க்காத அளவுக்கு மறந்து போகிறது தான் உண்மையான மன்னிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தான் நாம் எல்லாரும் அந்த மன்னிப்புங்கிற குவாலிட்டியை வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. இது நாம் ஏதோ அவளுக்காக அவளை மன்னிக்கிறது இல்லை, நம்மளுடைய மனம் சுத்தமாக இருக்கிறதுக்காகவும் நம்முடைய மனம் பலமாக இருக்கிறதுக்காகவும் நமக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்களை நம்முடைய மனசிலேருந்து எடுத்து போட்டுட்டு நம்ம மனதை எப்பொழுதும் சாந்தமாக வைத்துக் கொள்வதற்காக மன்னிக்கணும். அதுக்காக நிச்சயமாக நம்ம மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் அடுத்தவாளுடைய தவறை மன்னிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நிச்சயமாக அந்த விஷயத்தை திரும்ப எந்த நிலையிலும் நம்ம அவளுக்கு அந்த விஷயத்தை சொல்லி காட்டக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னித்தல் அப்படிங்கிறது வார்த்தைகளில் கேட்பதில்லை, மீண்டும் வாழ்நாளில் அந்த தவறை செய்யாமல் இருக்கிறது தான் மன்னித்தல். ரெண்டு வகையான இருக்குது. நாம் யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நாம் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், இந்த தவறுக்காக யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்குறோம்னா அது வார்த்தைகளால் கேட்கக்கூடிய மன்னிப்பாக இருக்கக்கூடாது. இனி ஜென்மாவில் இந்த ஜென்மா முழுக்க அந்த தவறை நான் செய்ய மாட்டேங்கிற சங்கல்பத்தோடு மன்னிப்பு கேட்டால் தான் அந்த மன்னிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லாமல் வார்த்தைகளால் தான் நம்ம கேட்டுட்டு திரும்ப அந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் மன்னிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமையே போயிடும். அந்த மனிதர்களிடந்து வேணால் கிடைக்குமே தவிர, பிரகிருதிக்கிட்ட இருந்தோ பகவான்கிட்ட இருந்தோ நமக்கு மன்னிப்புங்கிறது கிடைக்காது. அதனால் நம்ம யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்குறோம்னா, என்ன தவறு செய்தோமோ அந்த தவறை உணர்ந்து இனியில் நீ இந்த ஜென்மாவில் அந்த தவறை செய்ய மாட்டோங்கிற மனநிலையோடு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி ஒத்துவாளை நம்ம மன்னிக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து யோசித்தோம்னா, அந்த விஷயத்தை பற்றி இனி ஜென்மாவில் பேசவே மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற மனநிலையிலேருந்து அடுத்தவாளை மன்னிக்கணும். அப்படி இல்லை, அப்படி பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா மன்னிக்காதீங்க, மன்னிச்சிட்டேன்ற அந்த போலித்தனமான ஒரு விஷயம் வேண்டாம்.
அதை பற்றி நம்ம எல்லா வருத்தங்களும் போகட்டும், அதுக்கப்புறம் மன்னிச்சிடுங்கோ. ஆனால் ஒன்ஸ் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அவளை அதை பற்றி பேசவே கூடாது. அது அவளுக்கும் நன்மை கிடையாது, நமக்கும் நன்மை கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கணவன் மனைவிகளுக்குள்ளே அவ்வளவு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் மன்னித்தல்ங்கிற ஒரு தன்மை இல்லாது போனது தான். உண்மையிலேயே மன்னித்தல் எங்கே அதிகமாக இருக்கணும்னா கணவன் மனைவி உறவுகளில் தான் இருக்கணும். ஆனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே தான் இன்றைக்கி மன்னித்தல்ங்கிறது ரொம்ப குறைந்து போய் ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளி மனுஷால கூட நம்ம ஈஸியாக மன்னிச்சிடுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை துணையை நம்ம எந்தளவுக்கு மன்னிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி திருமணமாகி 2 வருடங்கள் 3 வருடங்கள் எல்லாம் விவாகரத்துக்காக கோர்ட்டுப்படி ஏறி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் மிகப்பெரிய அபச்சாரம், மிகப்பெரிய பாவமும் கூட. அக்னி சாட்சியாக, வேத பிராமணன் சாட்சியாக, வேத மந்திரங்கள் சாட்சியாக நடந்த ஒரு கல்யாணத்தை நம்முடைய ஈகோவினால் விவாகரத்து வரைக்கும் எடுத்துட்டு போகிறதுங்கிறது மகா பாவம். அதனால் இனி எந்த ஆத்திரையும் விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா குழந்தைகள்லையே நம்மளுடைய குழந்தைகளுக்கு மன்னிக்கிற பழக்கத்தை வளர்க்கறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கவும் சொல்லிக் கொடுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. நம்மை காயப்படுத்தும் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்மளை யார் ஒருத்தவா காயப்படுத்தினானா, நாம் எப்போ காயப்படுகிறோமோ, எப்போ கஷ்டப்படுகிறோமோ அப்போ தான் உண்மையான ஆன்மீக பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம். அதனால் நம்ம காயப்படுத்துகிறவாளை எல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறதன் மூலமாக தான் அந்த ஆன்மீக பயணம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னா இமிடியட்டாக மன்னிப்பிச்சிடணும். அவளை காலதாமதமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தவா வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னா அவளுடைய ஈகோவை விட்டு கொடுத்து வந்து மன்னிப்பு கேட்குறான். ஈகோ அவ்வளோ சீக்கிரம் ஒத்துவாவை மன்னிப்பு கேட்க விடாது. ஆனால் அதை தாண்டி ஒத்துவா வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னா அவள் ஈகோவை முழுக்க ஜீரோவாக்கிட்டு வந்து மன்னிப்பு கிட்ட கேட்குறா. அதனால் அவளை உடனடியாக மன்னிக்கிறது தான் தார்மீகமான விஷயமாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒத்துவா நம்மக்கிட்ட மன்னிப்பே கேட்கல, ஒத்துவா தவறு பண்ணிட்டா, நல்லா தெரிகிறது அவள் தான் தவறு பண்ணியிருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அப்போ என்ன பண்ணுறது, அந்த விஷயத்தை நம்ம ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தோம்னா நமக்கு தான் மனசு கஷ்டம். அவள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் நம்முடைய மேன்மைக்காக, நம்முடைய சித்த சுத்திக்காக அவளை மன்னிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சங்கல்பத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம மனசை ரொம்ப பலமாக வச்சுருக்கும். ஒருவர் தன்னுடைய அறியாமையில் நம்ம காயப்படுத்தினானா அவளை நமக்கு அவளை நம்ம ஆழ்மனதிலிருந்து மன்னிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் பாவம் அறியாமையில் நம்மளை காயப்படுத்திட்டாள். அப்படி காயப்படுத்துறதுனால நமக்கு பாதிப்பு வரும்லாம் அவளுக்கு தெரியல. அவள் பாவம் அறியாமையில் இருக்கா. அப்படி அறியாமையில் காயப்படுத்துகிறவாள் பெரிய அளவில் நாம் தூஷிக்காமல் அவளை நம்ம ஆழ்மனதிலிருந்து மன்னிச்சிட்டோம்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிடுறோம். அது மட்டும் இல்லை, அவளை ஏன் அவளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்படி நம்ம அறியாமையில் காயப்படுத்துகிறவாளுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லணும். ஏன் சொல்லணும்னா நமக்கு டாலரன்ஸ்ன்ற ஒரு குவாலிட்டியை வளர்த்து கொடுக்குறா, சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை நமக்கு வளர்த்து கொடுக்குறா. அதனால் அவளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை யாராவது ஒருத்தவா காயப்படுத்திட்டானா அங்கேயே தேங்கி நின்று திரும்ப அவளை எப்படி காயப்படுத்துறதுங்கிற யோசனையில் தான் நம்ம அதிகமாக இருக்கிறோமே தவிர அவள் காயப்படுத்தினவாளை மன்னிக்கிறதோ இல்லை அதை கடந்து போகிறதோ நம்மளோட வாழ்க்கையில் பெரிய சவாலாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. அப்போ எது நம்மளை காயப்படுத்துகிறவாளை திரும்ப காயப்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் நம்மளை காயப்படுத்தினவாளையும் நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்து மன்னிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய 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 விஷயம். அதனால் அந்த பெரிய விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் மனதளவில் நம்ம ஒரு பெரிய நிலையை அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவன் தன்னுடைய பாவத்தையெல்லாம் போக்கிக்கொள்ள கடுமையான உண்ணான் உண்பு இருப்பான். அவனை விட தன்னை காயப்படுத்தும் ஒருவரை ஆழ்மனதிலிருந்து மன்னிப்பவனே உயர்ந்தவன் வள்ளுவர் சொல்கிறார். ஒருவன் தன்னுடைய ஜென்மாந்திர பாவங்களை எல்லாம் போக்கிக்கொள்ள கடுமையான உண்ணான் உண்பு இருப்பானான். அவனை விட யார் உயர்ந்தவன் என்றால் தன்னுடைய தன்னை காயப்படுத்தினவர்களை ஆழ்மனதிலிருந்து மன்னிக்கக்கூடியவன் தான் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒருவனை மன்னிக்காமல் அதை நமது ஆழ்மனதிலேயே சேமிக்கும் பொழுது அது ஆழ்மனதில் விஷத்தன்மையை அடைகிறது. அப்பொழுது தான் நமக்கு எல்லா வகையான மனநோய்களும் உருவாகுது. இன்றைக்கி எந்த நோய்க்கு நம்ம போனாலும், உடம்பில் ஏற்படக்கூடிய எந்த நோய்க்கு போனாலும் டாக்டர் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறா. ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குங்கிறா. அதுதான் உண்மையும் கூட. நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமான வேர் மனதில் தான் இருக்குது. மனம் சுத்தமடையாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்க முடியாது. அப்போ மனம் சுத்தம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது.
பிறர் தூற்ற அவரை மன்னிப்பவன் ஒரு துறவிக்கு சமமானவர்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்மளை கடுமையாக தூற்றக்கூடியவரையும் நம்முடைய ஆழ்மனதிலிருந்து மன்னிக்கும் பொழுது நாம் ஒரு துறவு நிலையை அடையாமலேயே துறவியாக மாறுகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி மன்னிக்கும் தன்மை கொண்ட நபருக்கு எப்பொழுதுமே இந்த உடல் மனம் வலிமையாக இருப்பதாக நவீன உளவியலாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. மன்னிக்கிற தன்மை வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு உடலும் சரி மனமும் சரி ரொம்ப பலமாக இருக்கும். 40, 50, 60 வருடங்களுக்கு கடந்தாலும் அவர்கள் 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளமையோடு அவர்கள் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இளமையாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லாம் பிரயத்தனப்பட்டுருக்கோம், என்னென்னமோ பண்ணுறோம், டை அடிச்சுக்கிறோம், என்னென்னமோ பண்ணி நம்ம இளமையாக வச்சுட்டுருக்கோம். உண்மையிலேயே இளமையாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் பிறரை மன்னிக்கிறது தான். பிறரை மன்னிக்கும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்படி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இயல்பிலேயே நம்ம இளமையிலேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்கா. இன்றைக்கி நவீன உளவியல் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்திக்காக இன்றைக்கி நம்ம என்னென்னமோ பிரயத்தனப்பட்டுருக்கோம், ஆனால் உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பூஸ்டர் எதுனா இந்த மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தான். அதனால் இந்த மன்னிக்கிற தன்மையை நம்ம நிச்சயமாக வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. ஒத்துவாளை நம்ம மன்னிக்கிறதுங்கிறது முதல்ல நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஒத்துவாளை நம்ம மன்னிக்கிறதுங்கிறது அவளுக்காக மன்னிக்கல, நாம் நம்முடைய மேன்மைக்காக அவளை மன்னிக்கிறோம் அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சுட்டோம்னா எல்லாரையும் நம்ம மன்னிச்சிட முடியும். மன்னிக்க நாம் மன்னிக்காத நபர்களே இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம உருவாக்கிட முடியும். அதே மாதிரி எந்த ஒரு அழுக்கு சமாச்சாரத்தையும் நம்ம மனசில் சேர்த்து வைக்காமல் அப்பப்போ அதை மறந்து மனசை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்க முடியும். பிறரை நாம் மன்னிக்கும் பொழுது நம் மனம் தூய்மையடைகிறது. அதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நம்ம உணர முடியும். எப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நாம் தரிசிக்க முடியும்னா நம்முடைய சித்தம் சுத்தமடைஞ்சால் தான் முடியும். அப்போ மன்னிக்கலை அப்படின்னா அது அசுத்தத்தை உருவாக்கும் மனசில். மன்னிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம மனம் தூய்மையடைந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நம்ம தரிசிக்க முடியும். நம்மளை காயப்படுத்தினவால் நம்ம ஆழ்மனதிலிருந்து மன்னிக்கும் பொழுது நாம் நம்மளுடைய கர்மாவினுடைய தாக்கங்கள்லிருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு ஒரு கடுமையான கர்மா இருக்குது, ரொம்ப கடுமையான கர்மா, பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு கர்மா இருந்தது அப்படின்னா நம்மளை ஒருத்தவா காயப்படுத்தும் பொழுது அவளை திரும்ப காயப்படுத்தாமல் மன்னிச்சிட்டோம்னா அந்த கடுமையான கர்மா ரொம்ப எளிமையான கர்மாவாக மாறிடும். கர்மா தீரில் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய எல்லாருமே நிறைய கர்மாக்களை சுமந்துட்டு வந்திருக்கும். அது எல்லாமே அடர்த்தியான கர்மாக்களாக இருக்குது. அந்த அடர்த்தியான கர்மாக்களை எல்லாம் எளிமையான கர்மாக்களாக மாற்றி அது கஷ்டமே இல்லாமல் நம்மளை விட்டு கழையணும் அப்படின்னா மன்னிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களுக்கு ஆயுட்காலம் நீண்டு இருக்கிறதாகவும் இன்றைக்கி உளவியலாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. இன்றைக்கி நீண்ட ஆயுள், அதான் ஆரோக்கியம் இருந்தாலே நீண்ட ஆயுள் வந்துடும். அப்போ நீண்ட ஆயுளுக்கு மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. மேலை நாட்டில் நடந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆய்வில் மன்னிக்கும் தன்மை உள்ள நபருக்கு கேன்சர் மாதிரியான கடுமையான நோய்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. இப்படி நம்முடைய சித்தர்களும் மகரிஷிகளும் மகான்களும் எவ்வளோ சித்த யோகிகளும் ஆச்சாரியர்களும் மகரிஷிகளும் வாழும் கலையை நமக்கு அற்புதமாக கொடுத்துட்டு போயிருக்கா. அதனுடைய ஒரு சின்ன பகுதியை தான் இன்றைக்கி நவீன விஞ்ஞானமும் சரி நவீன அறிவியலும் சரி நமக்கு சொல்லிகிட்டுருக்கா. அதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம பெரியவாழ்லாம் எப்படி வாழ்ந்தாலும் அந்த மாதிரி வாழ்ந்தாலே போதும். நல்லா பாருங்கள், ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெரியவாழ்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளையே எடுத்துப்போம். அவள் எவ்வளவு எளிமையாக ஒரு விஷயத்தை மன்னிச்சுட்டு அதை கடந்து போயிருக்கான்னு பாருங்கள். அதனால தான் நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் 10 குழந்தைகளை பெற்றுண்டு 90 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்கா. இன்றைக்கி நம்ம கல்யாணமுங்கிறது பெரிய சவாலாகவும் இருக்கிறது, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, 60 வயதை தாண்டுவது மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த வாழும் கலைங்கிற அந்த அற்புதம் நமக்கு தெரியல. இந்த வாழும் கலைங்கிற அந்த அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுட்டு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா மனிதர்களுக்கும் பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருமே மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். நாம் வாழறது கிடையாது, ஏன்னா நம்முடைய அறியாமை, நம்ம ரொம்ப அறியாமையிலேயே வாழ்ந்துட்டு இந்த ஜென்மாவை கடத்திட்டு போய்ட்டோம். அப்படி இல்லாமல் நம்முடைய அறியாமையிலேருந்து வெளியே வந்து எது சரியான வாழ்க்கைன்னு தெரிஞ்சுட்டு, எது நம்முடைய சுதர்மம்னு தெரிஞ்சுட்டு, எது தர்மம்னு தெரிஞ்சுட்டு அதில் வாழ்ந்து இந்த பிறவியினுடைய நோக்கத்தை மிக சரியாக பூர்த்தி பண்ணணும். அதுதான் ஒவ்வொருத்தவாளுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கு. ஜென்மாவினுடைய மிக முக்கியமான கடமையே என்ன நோக்கத்துக்காக நம்ம பிறந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவடைக்கிறது தான்.
அந்த நோக்கம் நிறைவடையலை அப்படின்னா இந்த ஜென்மா எடுத்ததுக்கே பலன் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் கழித்துக் கொள்வதற்காக தான் ஜென்மா எடுத்திருக்கும். நம்முடைய கர்மாக்களை எல்லாம் எளிமையாக கழிக்கிறதுக்கு இந்த மன்னித்தலும் மறத்தலும், ஒரு விஷயத்தை மன்னிச்சிடுறது அந்த விஷயத்தை மறந்தே போயிடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கு வழிவகுக்கும். இந்த மன்னிக்கிற குவாலிட்டியையும் இந்த மறக்கிற குவாலிட்டியும் நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அதுக்கு மகாபிரிவா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அடியினுடைய சம்பாஷணையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவா சரணம்.